வாழ்க வளமுடன் உங்கள் மனதை போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதற்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா நெஞ்சில் வண்ணம் இருபத்தி எட்டு உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்புறம் நீங்க வேற என்னெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் இருக்கு மனைவியிடம் திரும்பியவன் இது ரொம்ப பழமையான வரலாறு நிறைய இருக்க ஒரு சேலம் மாவட்டத்துல ரெண்டாவது பெரிய நகரம் அந்த காலத்துல வற்றாத தண்ணீர் ஓடிட்டு இருந்த வசிஷ்ட நதியை வச்சுதான் பேர் வந்து பின்னாடி மருவி ஆத்தூர்னு ஆயிடுச்சான் அதுவும் ஆத்துக்கு ஏன் வசிஷ்ட முனிவர் வந்து இந்த கரையோரம் தான் பிரதிஷ்ட செஞ்சு இறைவன் ஜோதி வடிவுல காட்சி தரணும்னு தவறு இருந்தாராம் அப்படி நடந்து அவர் பூஜை செஞ்ச லிங்கமும் ஒரு காலகட்டத்துல மண்ணுல புதஞ்சு போச்சான் அதுக்கப்புறம் பதினைந்தாம் நூற்றாண்டு மத்தியில கெட்டி முதலியார்னு சேலத்தை ஆண்ட குறுநில மன்னன் இங்கதான் அரண்மனை கோட்டைன்னு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாரா இன்னொன்னு டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தமே ரெண்டு கோட்டை தான் இருக்கு அதுல சங்ககிரி இன்னொன்னு நம்ம ஆத்தூர் என்று ஷர்ட் தூக்கி விட்டு கொண்டான் திலீப் டே இத்தனை விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க என குமுதினி நாடியில் கை வைத்து உயர்ந்தார் மா நம்ம ஊரை பத்தி நாமளே தெரிஞ்சுக்கலாம் எப்படி சரி சரி அடுத்து சொல்லுங்க என்றாள் காரு ஓகே மொத்தம் அறுபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோட்டை அது வழக்கப்படி பெரிய மதில் சுவர் அத சுத்தி தண்ணீர் இருக்கிற அகழிகள்னு ஒவ்வொன்றும் இருந்தது அவரு தீவிரமான சிவபக்தர் தினமும் சிவனை கும்பிட்டுட்டுதான் எந்த வேலையும் தொடங்குவாராம் ஒரு நாள் அவர் கனவுல ஈஸ்வரன் வந்து குறிப்பிட்ட இடத்த அடையாளமா சொல்லி அங்க நான் மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கேன் வெளியே எடுத்து கோவில் கட்டுன்னு சொன்னாராம் அதுக்கு பக்கத்துல பிள்ளையார் கோவில் ஒண்ணு இருக்கவும் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அதாவது பூ போட்டு காரியம் எப்ப தொடங்கலான்னு ஒரு ஐடியா கேப்பாங்க அப்படி தொடங்கி கோவில நல்லபடியா கட்டி முடிச்சுட்டு அதையும் வந்து அந்த சாமி கிட்ட கேட்டாராம் சிறப்பா கட்டிருக்கேன்னு சொல்ற மாதிரி அவர் தலையாட்டினாரா அதனால அவருக்கு பேரே தலையாட்டி பிள்ளையார்தான் அதோட அவர் தலையும் இடது பக்கமா லேசா சாஞ்ச மாதிரி இருக்கும் முதலியார் காலத்துல ரொம்ப நல்லாவே செழிப்பா இருந்தது இந்த ஊரு அதுக்கப்புறம் மைசூர் திப்பு சுல்தான் வந்திருக்காங்க அவர்கிட்ட இருந்து சண்டை போட்டு ஊரை வாங்கி பிரிட்டிஷும் இங்க பல வருஷங்கள் இருந்ததா கல்வெட்டுல சொல்லிருக்கு அவங்க ஆட்சி காலத்துல கோட்டைய ராணுவ கிடங்கா இருக்காங்க அப்புறம் அப்படி அப்படியே மாறி போய் கோட்டை எல்லாம் சுதிலமடைஞ்சு போச்சு ஆனா இன்னமும் போனா அதோட அடையாளத்தை நம்ம பார்க்க முடியும் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி ஆத்துல தண்ணி போகாதப்போ நடந்து அக்கறைக்கு போனா கோட்டையோட சின்ன நுழைவாயில் வழியா நாம அந்த ஏரியாவுக்கு உள்ள போக முடியும் அப்ப முதல்ல கோட்டை பெருமாள் கோவில் முனீஸ்வரன் கோவில்னு தாண்டி போனோம்னா அடுத்து இப்ப சொன்ன காய நிர்மலேஸ்வரர் கோவிலும் தலையாட்டி பிள்ளையார் கோவில் வரும் அதே மாதிரி ஆத்துக்கு மரக்கரையில கைலாசநாதர் கோவில் பெரியமாரியம்மன் கோவில் திரௌபதி அம்மன் கோவில் எல்லாம் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற திரௌபதி அம்மன் பண்டிகைக்கு பல ஊருகள்ல இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டக்கூடும் கூடும் இங்க நிறைய புராதன கோவில்கள் இருக்கு ஒரு முறை ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்த பிள்ளையார் சிலையை பிரதிஷ்ட செஞ்சு கோவில் கட்டி பிள்ளையார்னு இருந்தது அதுதான் இப்போ வெள்ளப்பிள்ளையார் கோவில்னு மாறிடுச்சு நாம கூட இப்ப வரும்போது நம்ம காருக்கு பூஜை போட்டோமே ஊருக்கு நடுவுல பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருக்கிறதுனால எல்லாரும் அவங்கவுங்க வண்டிங்களுக்கு அங்கதான் பூஜை போடுவாங்க அதே மாதிரி ஆத்தூரை சுத்தி பஞ்ச சிவத்தலம் இருக்கு கோட்டை ஈஸ்வரன் அக்னி பேலூர் தான்தோன்றீஸ்வரர் நிலம் கோகையூர் ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆகாயம் கேத்தாப்பூர் சம்பமூர்த்தேஸ்வரர் நீர் ஆரக்கலூர் காமநாதேஸ்வரர் காற்றுன்னு புண்ணிய ஸ்தலங்கள் அடுத்தடுத்து குறைவான தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது இங்க மட்டும்தான் நம்ம ஊரே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மலை சூழ்ந்த இடமா தான் இருக்கும் அதுல கல்வராயன் மலையில உற்பத்தியாகி கீழ் நோக்கி பாய்ந்து வந்த நதியை தங்களின் பூஜை வழிபாட்டுக்குன்னு சப்தரிஷிகள் கொண்டு சேர்த்த வழித்தடத்துல தான் இந்த கோவில்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு இதுல தென் பொன் பரப்பி சுவர்ணபுரீஸ்வரர் கோவிலோ முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் சித்திர்களுக்கெல்லாம் தலைமை குருவா சொல்லப்படுற காக புஜண்டர் பதினாறு வருஷம் கடுந்தவம் செஞ்சதன் பலனா ஒரு பிரதோஷ வேலையில பதினாறு முகங்களை கொண்ட ஷோடச லிங்கமா காட்சி தந்திருக்காரு சிவபெருமான் அதே தரிசனம் உலக மக்களுக்கு கிடைக்கணும்னு சுமார் அஞ்சு அடிக்கு நவபாஷானத்துக்கு நிகரான சூரியகாந்த தன்மை கொண்ட ஒரே கல்லுனால செய்யப்பட்ட லிங்கமா பிரம்மா விஷ்ணு பீடங்கள் மும்மூர்த்திகளும் இப்படி ஒரே வடிவமைப்பு இணைஞ்சிருப்பது காகபுஜண்டர் நினைச்ச நேரத்துல காகமா உருமாறுறதுனாலதான் அவருக்கு அந்த பேர் அதே இடத்துலதான் அவரும் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு கோவிலுக்கு வெளியே சுற்று பிரகாரத்துல இருக்கிற அவருடைய சமாதிக்கும் மக்கள் பூஜை பண்றாங்க அம்மாடி உங்க ஊருக்கு இத்தனை சிறப்பு இருக்கா என நெஞ்சில் கை வைத்தாள் கையல் இப்போ லேட்டஸ்டா போன வருஷம் உலகத்திலேயே உயரமான முருகனும் எங்க பக்கத்துல ஊருக்காரு தான் மலேசியா பத்துமலை முருகன் தங்க சிலை நூத்தி நாற்பத்தி அடி உயரம்னா இங்க நம்ம முத்துமலை முருகன் கலர்ஃபுல்லா நூத்தி நாப்பத்தி ஆறு அடியில மிக பிரம்மாண்டமா நிக்கிறாரு அவருக்கு முன்னாடி பிள்ளையார் சன்னதியும் அப்புறம் பின்னால கர்ப்பகிரகத்துல முருகன் சன்னதியும் இருக்கு அதுல இன்னொரு விசேஷம் கருவறைய சுத்தி வெளிப்பிரகாரத்துல அறுபடை முருகன் சிலைகள்ல அழகா வடிவமைச்சிருக்காங்க முருகனோட முகத்தை பக்கத்துல பாக்குறதுக்கு லிப்ட் வசதி அங்கேயே சின்னதா ஒரு தியான நிறைய பக்தர்கள் வசதிக்கு ஒவ்வொன்னா செஞ்சுட்டு இருக்காங்க ஊருக்கு வர்ற வழியில காமிச்சிங்களே அந்த பெரிய முருகன் தானே என்று சிறுமி அச்சோ எல்லாம் ஒரே கோவிலாதான் இங்கே இருக்கா என்று சோகமாக கேட்டாள் இல்லமா வா கிளம்பலாம்

என்று புன்னகைத்தான் அவன் டே நாளைக்கு மதியம் நம்ம சேல கிளம்பணும் அப்பதான் மறுநாள் ரிசப்ஷனுக்கு நேரம் சரியா இருக்கும் என்று மகனுக்கு நினைவுபடுத்தினார் குமுதினி சரிம்மா காலையில ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் போயிட்டு தானே பாத்துக்கலாம் அந்த ஃபால்ஸ்ல வருஷம் முழுக்க தண்ணி இருக்காதா ம் இல்ல விழி அப்பலாம் வருஷம் முழுக்க தண்ணி இருந்திருக்கு அப்புறம் ஒரு அறுபது வருஷமா மழை குறைஞ்சு போயிட்டதுனால நீர்வரத்த குறைஞ்சிருச்சு வற்றாத ஜீவ இருந்த வசிஷ்ட நதியே இப்ப மழையை மட்டும்தான் நம்பி இருக்கு

தென்னிந்தியாவிலேயே மாடர்ன் தியேட்டர் தான் பெரிய திரைப்பட கூடம் அதே மாதிரி அவங்க முதல் கலர் படமும் எடுத்தாங்களாம் நம்ம நாடு மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா ஹாலிவுட் எல்லாம் படம் எடுத்திருக்காங்க அப்படி சேலம் பெரிய பெரிய எல்லாம் நம்ம ஆத்தூர் கிச்சடி சம்பா தான் சாப்பாடு செஞ்சு போடுவாங்களாம் அதோட சுவை பல பேருக்கு பிடிச்சு போய் மூட்டை கணக்குல இருந்து வாங்கிட்டு போவாங்க அது போல ஒரு முறை சாப்பிட்ட பாடலாசிரியர் மருத காசி என்ன அரிசி இதுன்னு ஆர்வமா விசாரிச்சுட்டு தன்னோட ஒரு பாட்டுல அதை எழுதி சிவாஜி நடிப்புல பயங்கர ஹிட்டா ஆச்சு மனப்பாரு மாடு கட்டி மாய வரும் ஏறு போட்டி பயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசுந்தழைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பாத்து வாங்கி விதைய போட்டு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்த புடிச்சு எறச்சு போடு செல்ல கண்ணு அப்படின்னு ஒரு பாட்டா எழுதிட்டாரு என்னப்பா பாட்டு என்று காரு வாய் மீது கை வைத்து சிரித்தாள் ஹே இது விவசாயிகளுக்காக எழுதின பாட்டு ஓஹோ என்றவளின் ராகத்தை தொடர்ந்து இப்பவும் அந்த அரிசி இருக்கா என்றாள் கயல் ஆர்வமாக இல்லப்பா ஆதுல நீர் வரத்த குறைஞ்சு பொன்னி அரிசியோட வரவால அது இருந்த இடம் தெரியாம இந்த பகுதியில மறைஞ்சு போச்சு ஒரு ஏக்கருக்கு பொன்னி நாலு மூட்டை நெல்லு கிடைக்குதுன்னா கிச்சடி சம்பா ரெண்டு மூட்டை தான் கிடைக்கும் தலைமுறைகள் மாறும்போது இயற்கை விவசாயம் அழிஞ்சு உரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சு சத்தான விஷயங்களை விட்டு விலகி வந்துட்டோம் என்றான் பேசினா பேசிக்கிட்டே வேண்டியதா இன்னமும் இங்க குறிப்பிட்ட ரகத்துல விவசாயம் செழிச்சுதான் இருக்கு அதோட மரவழி கிழங்கு பருத்தி உற்பத்தியில தமிழ்நாட்டிலேயே முக்கிய இடம் வைக்குதுல அதனாலதான் இங்க கிழங்கு மாவு ஜவ்வரிசி உற்பத்தி அதிகம் நடக்கும் வெத பண்ணைகளும் கம்பெனிகளும் கூட இருக்குது இன்ட்ரெஸ்டிங்